வெல்கம் டு டிஜிட்டல் விஷன். தொடர்ந்து பல்வேறு கிராமிய மண்வாசனை வீசும் சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டம் சாத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலில் இருக்கிறோம். இந்த ஊர் எப்படி உருவாகுச்சு, இந்த ஊருடைய பேர் காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இருக்கன்குடி அப்படிங்கிறது இங்கே வந்து மாரியம்மன் வந்து குடியிருந்திருக்காங்க. அப்போ அந்த மாரியம்மன் குடி இருக்கிற இடம் இரண்டு கங்கைகளுக்கு நடுவில் இருக்குது, அதனால் இரு கங்கை குடி அப்படின்னு இருந்த ஒரு ஊர். நாளடைவில் மக்கள் பேச்சு வழக்கத்தில் இருக்கங்குடி அப்படின்னு வந்து மாறிடுச்சு. இவ்வளவு சிறப்பு மிக்க இருக்கங்குடி மாரியம்மன் கோயில் எப்படி உருவாகுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முன்னொரு காலங்களில் கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெண் வந்து சாணம் அள்ளுற ஒரு வேலையை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு இருக்க போது ஒரு நாள் அந்த சாணத்துடைய கூடையை வந்து தூக்க முடியாமல் இருந்திருக்கு. என்னடா, நம்ம டெய்லி நம்ம சாணம் அள்ளிக்கிட்டு தானே இருக்கோம், தூக்கிக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம், இன்றைக்கி மட்டும் ஏன் நம்மளால் தூக்க முடியலை அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்க பக்கத்து ஊருக்காரங்க எல்லாரையும் கூட்டி வச்சு பார்த்தாலும் அவங்களாலையும் தூக்க முடியலை. அப்படி இருக்கிற ஒரு கால சூழ்நிலையில் அந்த பெண்ணுக்கு அந்த இருக்கங்குடி மாரியம்மனே வந்து ஒரு சாமியாக வந்து, நான் வந்து இருக்கங்குடி மாரியம்மன் அருள் வந்திருக்கேன், இந்த சாண கூடைக்கு கீழே வந்து என்னுடைய சிலைகள் வந்து இருக்குது, அந்த சிலையை நீங்கள் தோண்டி எடுத்து நீங்கள் வணங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆசையை கொடுப்பேன், கால்கைக்கு சுகத்தை கொடுப்பேன், அதனால் அந்த மாதிரி எடுத்து நீங்கள் கோயில் கட்டி வணங்குங்க அப்படின்னு சொல்லி அந்த சாமி வந்து இறங்கிருச்சு. பொதுவாக வந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நம்மளுடைய கிராமங்கள்லாம் நடந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் அருள்வாக்கு அப்படின்னு சொல்லுவோம். நிறையா திருவிழாக்களில் கூட நம்ம பார்த்துருப்போம், ஏதாவது ஒரு இடங்களில் ஒரு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தவங்களுக்கு வந்து அருள்வாக்கு சொல்லி அந்த சாமி வந்து கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் திருநீர் வச்சு விட்டாங்கன்னா மலை ஏறிடுச்சு அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சம்பவம் தான் கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அப்படி நடந்து வந்ததுக்கு அப்புறமா சாமி கும்பிட்டு அந்த சிலையை எடுத்து ஒரு பிரதிஷ்டை பண்ணி ஒரு கற்பகிரகத்துல வச்சு சாமி கும்பிட்டு வணங்கி வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த சாமியை எல்லோரும் வணங்கி வந்துக்கிட்டு இருக்கும் போது தீராத வினைகளெல்லாம் தீர்ந்திருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, கால் கைக்கு சுகம் இல்லை அப்படின்னா கால் மலர் கை மலர்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வாங்கி வச்சோம்னா உடனே அது சரியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கண் பார்வை உங்களுக்கு குறையாயிருக்கோ, அப்படி இல்லைன்னா அம்மை நோய்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா இங்கே வந்து மொட்டை எடுக்கிறதும் கண் மலர்கள் வச்சுக்கிறதும் வணங்குறதும் இது மாதிரி வந்து நம்மளுடைய கிராமத்து பக்கத்துலேயும் பக்கத்து மாவட்டங்கள்லேயும் நிறையா வந்து அந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் செஞ்சு வணங்கி வந்து போய்கிட்டு இருக்காங்க. தீ செட்டி எடுக்கிறது, கரும்பில் தொட்டி கட்டி போடுறது, அக்னி செட்டி எடுக்கிறது, இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து தன்னுடைய நேர்த்திக்கடனை வந்து இந்த அம்மனுக்கு செஞ்சு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிற இந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் வருஷத்தில் 365 நாளும் மக்களுடைய கூட்டத்தில் வந்து அலைகடலான மக்கள்லாம் வந்து சாமி கும்பிட்டு போய்கிட்டு தான் இருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னா, ஆடி மாதம் கடைசி வெள்ளியில் இந்த இருக்கங்குடி மாரியம்மனுக்கு மிகப்பெரிய ஒரு திருவிழாவாக எடுத்து எக்கச்சக்கமான பக்தர்கள்லாம் வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. இருக்கங்குடி மாரியம்மன் அப்படி சொன்னோன்னே தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும். முக்கியமாக பாருங்கள், விருதுநகர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கோயில்கள்லாம் இருக்குது. முக்கியமான ஒரு கோயில்கள்லாம் சொல்லணும்னா ஆண்டாள் கோயில்லாம் செருவலுத்தூரில் இருக்குது. இந்த இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு நிறையா வாகனங்களில் பார்த்தீங்கன்னா இருக்கங்குடி மாரியம்மன் துணைன்னு போட்டிருப்பாங்க, கடைகளில் இருக்கங்குடி மாரியம்மன் துணைன்னு போட்டிருப்பாங்க. இப்படி தன்னை நம்பி வந்தவங்களுக்கு அருள்பாலிச்சு அவங்க வந்து கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு இந்த இருக்கங்குடி மாரியம்மன் வந்து எல்லாரையும் காவல் காத்து வந்துக்கிட்டு இருக்கிற இந்த இருக்கங்குடி மாரியம்மன் இரு ஆறுகளுக்கு ஊடால இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. அது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, வடக்க அர்ச்சுனனாரும் தெற்க வைப்பாரும் வந்து இருக்கிறதுனால இந்த ஊருக்கு இருக்கங்குடி அப்படிங்கிற ஒரு பேரும் வந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ வந்து நம்ம அர்ச்சுனன் ஆறு பக்கத்தில் இருக்கோம். இந்த ஆறு பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு வரலாற்று பொக்கிசமான ஒரு ஆறு, அந்த ஆறில் தான் இப்போ நம்ம இருக்கோம், அர்ச்சுனன் ஆறு. இங்கே இருக்கிற கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பு மிக்க அற்புதமான ஒரு கடைகளாக இருக்குது. குழந்தைகளுக்கு தேவையான, வீட்டுக்கு தேவையான, கோயில்களுக்கு தேவையான பக்தி பொருள்களும் விளையாட்டு சாமான்களும் வீட்டுக்கு தேவையான தின்பண்டங்களும் எக்கச்சக்கமாக வந்து கிடச்சிக்கிட்டு இருக்குது. இது மாதிரி ஓலை குடிசைகள்லாம் இங்கே வந்து அதிகமாக நம்ம பார்க்க முடியும். எதுக்காக இங்கே ஓலை குடிசைகள்லாம் இருக்குன்னா, இது வந்து ஆறில் இருக்குது, தேவைப்பட்டால் இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பக்கம் போகிறதுக்காக தான் ஓலை குடிசைகளில் வந்து வச்சுருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் வந்து இந்த இருக்கங்குடி மாரியம்மனில் இருக்குது. எங்கே பார்த்தாலும் பனை மரங்கள் வந்து நம்ம அதிகமாக பார்க்க முடியுது, மாவிளக்கு எடுக்கிறாங்க, இன்னும் பல்வேறு விஷயங்கள்லாம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்திங்கன்னா அதிகமாக பக்கத்து ஊருக்காரங்கள்லாம் வந்து கிடா வெட்டி சாமி கும்பிட்டு பக்கத்து ஊருக்காரங்கள்லாம் கூட்டு வச்சு அன்னதானம் இடுறாங்க, காது ஊற்றுறாங்க. எக்கச்சக்கமான திருவிழா வந்து இந்த இருக்கங்குடி மாரியம்மன்லாம் இருக்குது. உங்களுக்கு நேரங்கள் கிடச்சிச்சு அப்படின்னா இந்த இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு நீங்கள் ஒரு தடவை வாழ்க்கையில் வந்துட்டு போனீங்கன்னா உங்களுடைய வாழ்வாதாரம் வந்து செழிக்கும், உங்களுடைய ஆயுஸ் வந்து கெட்டியாக இருக்கும், உடம்புக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுத்து இந்த இருக்கங்குடி மாரியம்மன் வந்து உங்களை கஷ்டப்படாமல் காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய மக்களுடைய நம்பிக்கை. இது மாதிரி இன்னும் பல்வேறு விஷயங்கள் வந்து நம்மளுடைய ஊரில் சுற்றி நிறையா இருக்குது. அது மாதிரி விஷயங்களை தான் உங்களுக்காக கொடுக்குறதுக்கு நம்ம தயாராக இருக்கும். தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கு சொல்லுவாங்க, அது மாதிரி தேடல்களை உங்களுக்காக கொடுக்குற வரை மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.